ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தமிழ் ட்ரீட். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக்னு பாத்தீங்கன்னா, மழையை பத்தி தான் பார்க்க போறோம். தமிழகத்துல அடுத்த 24 மணி நேரத்திற்கு கடலோர மாவட்டங்கள்ல மழை பெய்யும் அப்படின்னு ஒரு தகவல் ஒண்ணு வெளியில வந்திருக்கு. அதை பத்தி தான் டீடைலா நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம தமிழ் ட்ரீட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வீடியோல யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். காற்றின் திசை வேக மாறுபாடு காரணமா தமிழகத்துல அடுத்த 24 மணி நேரத்திற்கு கடலோர மாவட்டங்கள்ல, அதாவது மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்கள், அது மட்டும் இல்லாம புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கதா தகவல் ஒண்ணு வெளியில வந்திருக்கு. உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்கள்ல லேசான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுவும் இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா தமிழகத்துல ஒரு இடங்கள்ல லேசான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1st, அதாவது நாளைக்கு, தென் தமிழக கடலோர மாவட்டங்கள்லயும், நாகப்பட்டினம், கடலூர் மாவட்டங்கள், அது மட்டும் இல்லாம காரைக்கால் பகுதியில ஓரிரு இடங்கள்ல லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஏனைய பகுதியில வறண்ட வானிலையும் நிலவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா 2/1/2021 அந்த தேதியில கடலோர மாவட்டங்கள், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்கள், அதுக்கப்புறமா காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும், அது மட்டும் இல்லாம ஏனைய பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும் அப்படின்னு தகவல் ஒண்ணு வெளியில வந்திருக்கு. அடுத்ததா நம்ம 3rd பத்தி நம்ம பார்க்கலாம். 3/1/2021 தேதியில தென் தமிழக கடலோர மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கதா சொல்லியிருக்காங்க. மற்றும் ஏனைய தமிழகத்துல வறண்ட வானிலை நிலவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பத்தி நாம இப்ப பாக்கலாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்த வரைக்கும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவா மேகமூட்டத்துடன் காணப்படுமா. நகரின் சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க. அதிகபட்ச வெப்பநிலை பாத்தீங்கன்னா 30°C, குறைந்தபட்ச வெப்பநிலை 24°C ஒட்டி இருக்கும். அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவா மேகமூட்டத்துடன் காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்ச வெப்பநிலை பாத்தீங்கன்னா 30°C, குறைந்தபட்ச வெப்பநிலை 24°C ஒட்டி இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லிருக்காங்க. கடந்த 24 மணி நேரத்துல அதிகபட்சமா பாத்தீங்கன்னா காரைக்கால், அதுக்கப்புறமா தரங்கம்பாடி, நாகப்பட்டினத்துல தலா 3 சென்டிமீட்டர் மழையும், குடைவாசல், அதாவது திருவாரூர், நன்னிலம் வந்து திருவாரூர், வேதாரண்யம், நாகப்பட்டினம், திருப்பூண்டி, நாகப்பட்டினம், அதுக்கப்புறமா நாகப்பட்டினம் தலா 2 சென்டிமீட்டர் மழையும், மணல்மேடு, அதுவும் நாகப்பட்டினம், சீர்காழி, அதுவும் நாகப்பட்டினத்துல, ஜெயங்கொண்டம், அரியலூர்ல, திருவையாறு, தஞ்சாவூர்ல, அகரம், சீக்கூர், பெரம்பலூர் தலா 1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கதா தகவல் சொல்லிருக்காங்க. December 31 முதல் January 2 வரைக்குமே குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று வடகிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துல வீசக்கூடும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பலமா காற்று வீசும் அப்படிங்கறதுனால மீனவர்கள் மேற்கூறிய பகுதிகளுக்கு எச்சரிக்கையுடன் செல்ல அறிவுறுத்தியிருக்காங்க. இந்த தகவல்லாம் நாங்களா சொன்ன தகவல் கிடையாது. வானிலை ஆய்வு மையம் என்ன எச்சரிக்கை கொடுத்திருக்காங்களோ அதை தான் நாங்களும் உங்களுக்கு சொல்றோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தமிழ் ட்ரீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர், தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.